மதிப்புக்குரிய திராவிட செல்வன் ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கம். ஐயா, நீங்கள் சொல்லிய வண்ணம் தினமும் ஒரு பாடலை பதிவிடுவேன் என்று சொன்னீர்கள். புதிய பாதை படத்திலிருந்து T.M.S ஐயா பாடிய பாடலை பதிவிடுவதாக, அதேபோல் நீங்கள் சொல்லிய வண்ணம் தினமும் ஒரு பாடலை இங்கே நீங்கள் வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். அதையும் இன்றும் அந்த பாடலை, அந்த படத்திலிருந்து ஒரு பாடலை பதிவு செய்திருக்கிறீர்கள். நன்றி ஐயா. S.M. சுப்பையா நாயுடு, மியூசிக் டைரக்டர். இவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், இரண்டு ஜாம்பவான்களை தமிழ்த்திரை உலகத்திற்கு அளித்த ஒரு உன்னத மேதை, இசை மேதை என்று சொல்லலாம். ஒரு மேதை T.M. சவுந்தரராஜன் பிறந்தகை அவர்கள், இன்னொரு மேதை M.S. விஸ்வநாதன் ஐயா அவர்கள். இந்த இரண்டு பேரையும் கிருஷ்ண விஜயம் மூலமாக T.M.S. ஐயாவையும் தன்னுடைய சிசைனாக இருந்த தமிழ் திரையுலகத்திற்கு தந்தவர் என்ற பெருமை S.M. சுப்பையா நாயுடு ஐயாவை சேரும் என்பது மறுக்க முடியாத, மறக்க முடியாத உண்மை. அந்த S.M. சுப்பையா நாயுடுவை பற்றி நிறைய சொல்லலாம். நிறைய பாடல்கள், சுவையான பாடல்கள் என்னை கவர்ந்த எத்தனையோ பாடல்கள், என்னை மட்டுமல்ல இசை ரசிகர்களை அத்தனை பேரையும் கட்டி போட்டு இழுக்கும் அளவிற்கு இவருடைய தேனான இனிமையான பாடல்கள் திரையுலகத்திற்கு தந்த மாபெரும் இசை மேதை S.M. சுப்பையா நாயுடு அவர்கள். இன்று அவரை பற்றி நம்ம பேசுகிறேன்னா, அது இன்றைக்கி அவரை பற்றி பேசுகிறேன்னா, இந்த புகைப்படத்தை பெருசாக டெவலப் பண்ணி திராவிட செல்வன் ஐயா போட்டதுனால தான் இவர் யாருன்னு கேட்டு இவர் S.M. சுப்பையா நாயுடு இத்தனை படங்களுக்கு திரைப்படத்துக்கு இசையமைத்திருக்கின்றார். இவர் T.M.S. ஐயாவை கிருஷ்ண விஜயத்தில் பாட வைத்தார். இப்படி M.S. விஸ்வநாதனுடைய குரு அப்படின்றா இன்றைக்கி சொல்ல வந்ததற்கு காரணம், இவர் இந்த படத்தை கொஞ்சம் பெருசாக பண்ணி டெவலப் பண்ணி ஒரு பாஸ்போர்ட் சைஸில் போட்டார். யார்? திராவிட செல்வன் ஐயா அவர்கள். ஆனால் இந்த படத்தை முதலில் பக்தி பாமாலையில் நமது எல்ஆர்எஸ் அவர்கள் தினமும் போடுவது போல் அந்த ஃபோட்டோவை, என் தினமும் ஒரு ஃபோட்டோவை அறுபெரும் பொக்கிஷமான ஃபோட்டோவெல்லாம் பதிவிடுவார், அப்படி தான் அதையும் போட்டார். ஆனால் அதை யாரும் கண்டுக்கின்னு இருக்க மாட்டாங்க, ஃபோட்டோவை பார்ப்பாங்க, விட்டுட்ருப்பாங்க, மீதி பாடல்களையும் மற்ற பதிவுகளையும் பார்த்துருப்பாங்க. ஆனால் அதிலேருந்து நாலு பேரில் ஒருத்தர் S.M. சுப்பையா நாயுடுவை ஒரு பதிவு எடுத்து ஒரு டெவலப் பண்ணி போட்டதுனால இன்றைக்கி அவரை பற்றி எல்லாத்தையும் நம்ம பேசுகிறோம். கடைசியில் ஒரு கடைசி காலத்தில் ஈமச்சடங்கள்லாம் எபசியை தான் முடித்தாங்க. அது எனக்கும் தெரியும், அது எல்லாருக்குமே தெரியும், பத்திரிக்கை வாயிலாகவும் நல்ல சம்பாஷணைகள் எல்லாம் உலகுக்கே தெரியும். அது அந்த விஷயமும் அண்ணன் அர்ஜுன் அவர்கள் திறம்பட கூறியிருந்தார் என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இப்படி S.M. சுப்பையா நாயுடு ஐயா பேசுவதற்கு மிகவும், அந்த படத்தை எடுத்து போட்டதனால் இவ்வளோ அரும்பெரும் வாய்ப்புகள் கிடைத்தது. அந்த வகையில் திராவிட செல்வன் ஐயா அவர்களுக்கு டெவலப் பண்ணி போட்டதுனால திராவிட செல்வன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிக்கின்றேன். அதற்கு கருவாக இருந்த அந்த போட்டோவை பிரசுரம் செய்திருந்த ஐயா எல்ஆர்எஸ் ஐயா அவர்களுக்கும் தினத்தில் நன்றியை தெரிவிக்கின்றேன். அடுத்ததாக பிக்சர் தேட்டர் எடுத்து போட்டுக்கிறேன் திராவிட செல்வன் சார், சிங்கப்பூருக்கு உடனே வந்து பார்க்கணும் போல் இருக்குது. அழகாக அழகாக படம் பிடிச்சி போட்டுருக்குறீங்க ஐயா, தான் அங்கே தான் வந்து கச்சேரிலாம் பண்ணுவார்னு சொல்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஐயா பண்ண கச்சேரி இடத்த பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் இவ்வளோ பிரமிப்பாக இருக்குது, அந்த காலத்தே 150-200 வருஷத்துக்கு முன்னாடினு சொல்கிறீங்க, அதுவே அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்போவே அவ்வளோ கலை நுணுக்கத்தோடு கட்டிடக்கலை நிபுணர்களை வைத்து அழகாக பண்ணியிருக்கிறாங்க. நல்ல அழகான ஒரு விக்டோரியா தியேட்டர் அந்த தியேட்டரை எடுத்து அழகாக படம் பண்ணி போட்டுக்கிறீங்க. ரொம்ப டிசைன்லாம் அருமையாக இருக்குது, நல்லாயிருக்கு அந்த தியேட்டரு, ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் T.M.S., M.S.V., S.M.S. அதாவது S.M. சுப்பையா நாயுடு இவர்களுடைய அழகான நான்கு பேர் மற்றும் உடன் எல்லாரும் ஈஸ்வரி அம்மா, அந்த கலரில் பண்ணி போட்டுக்கிருக்கீங்க இல்லைங்களா? பிளாக் அண்ட் ஒயிட் அந்த படத்தை கலரில் பண்ணி போட்டுக்கிறீங்க, அது தங்களுடைய கைத்திறமையினால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு ஜாலம். அதுவும் மிகவும் அழகான பதிவாக இன்று நான் உணர்கின்றேன். மொத்தத்தில் நல்ல பொக்கிஷமான பதிவுகளை இன்று பதிவிட்டு அனைவருக்கும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்ற எல்லாரும் சுப்பிரமணியம் ஐயா, திராவிட செல்வன் ஐயா அவர்களுக்கு பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிக்கின்றேன். வணக்கம் ஐயா. சென்னையிலிருந்து கோபீஸ்வரன்.